ஹே கைஸ், திஸ் இஸ் தயா. டாடா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். டீல ஆரம்பிச்சு டெலிகம்யூனிகேஷன் இருக்கும், காட்டன்ல ஆரம்பிச்சு கார் வரைக்கும், ஸ்டீல் ஆரம்பிச்சு சால்ட் வரைக்கும், இவங்க போகாத ஃபீல்ட் அப்படின்னு ஒண்ணு வந்து கிடையவே கிடையாது. ஒன்னு இவங்க ஃபீல்ட்ல டைரக்டா இருப்பாங்க, இல்ல அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு இன்டைரக்டா இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இவங்க ரெவன்யூ வந்து ரிலையன்ஸ் கம்பெனியில ரொம்பவே அதிகம், 6 லட்சம் கோடி. பட் ரிலையன்ஸ் கம்பெனி வெறும் 4 லட்சம் கோடி தான். பட் அப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பணக்காரர்கள் பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா டாடா இருக்க மாட்டாங்க, ரிலையன்ஸ் தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா அவங்களோட ரெவன்யூவில் 66%, அதாச்சும் 66% சேரிட்டி அண்ட் சோசியல் இஷ்யூஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கொரோனா டைமில் அவங்க 500 கோடி டொனேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டுக்காக 4000 PCU kits வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. இது போல் சோசியல் மைண்டடாக இருக்கிற ஒரு கம்பெனி தான் டாடா. இந்த டாடா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்ப ஒரு காட்டன் கம்பெனியாக தான் ஆரம்பிச்சிது. பட் இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியாக இருக்கு. இந்த கம்பெனி இந்த அளவுக்கு க்ரோ ஆகிறதுக்கு மிக ரொம்ப ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்னா நாவல் டாடா. இவரை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு வேர்டில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் தோலா படம் பார்த்துப்போம். தோலா படத்தில் நாகார்ஜுன் ஒரு கேரக்டர் நடிச்சுப்பார். அது எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பணக்காரர். பட் அவருக்கு வந்து பணத்து மேலே ஆசை இல்லை, அட்வென்ச்சர்ஸ் தான் முக்கியம். அண்ட் அவர் லைஃப்பில் வந்து சில லவ் ஃபெயிலியர்ஸ்லாம் இருக்கும். சேம் அதே ஸ்டோரி தான் ரத்னா டாடாக்கும். இவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகாஸ் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டாடா இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேறு லெவலில் போச்சு. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப்னா ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா எந்த விஷயம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரட்டன் நாவல் டாடா, இவர் பார்த்தீங்க அப்படின்னா நாவல் டாட்டா அப்புறம் சோனியா டாட்டாக்கு பையனாக பிறக்கிறாரு. 23 டிசம்பர் 1937 இவர் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு 10 வயசு இருக்கப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை வந்ததுனால ரெண்டு பேரும் டிவோர்ஸ் ஆகிட்டு போயிட்டாங்க. இதனால் சின்ன வயசுலேயே ரட்டன் டாட்டா ரொம்பவே வந்து டிப்ரெஷனான ஸ்டேட்டுக்கு போகிறாரு. அண்ட் தென் இவங்க வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே அந்தளவுக்கு பிடிக்கல. இவர் இவங்க அப்பாட்ட தான் வளர்றாரு. இவர் எங்காவது அப்பாட்ட வந்தாலும் ரொம்ப பிடிச்ச உங்கள் பாட்டி தான். அண்ட் தென் இவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கூடாது, நான் தனியாக போயிட்டு ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனி வைக்கணும், நான் ஆர்கிடெக்சர் படிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. பட் இவர் ஸ்கூலிங் முடிச்சவங்க அப்பா என்ன சொல்கிறான்னா, நீ ஆர்கிடெக்ட்லாம் படிக்கூடாது, நீ வந்து மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம டாடா குரூப்ஸ்க்கே ஒரு லீடர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இவர் என்ன எவ்வளோதான் போராடி பார்த்தாலும் இவரால் வந்து அங்கே சர்வே பண்ண முடியல. அதனால அவங்க அப்பா சொல்றதே இவர் கேட்குறாரு. கேட்டு இவர் போயிட்டு அமெரிக்காவில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் இவர் பிடிக்காத அதில் பாதையில் ட்ராப் அவுட் பண்ணிட்டு உங்கள் பார்ட்டியோட ஹெல்ப்போட இவர் ஆர்கிடெக்ட் படிக்க போறாரு. அங்க படிச்சுட்டு இருக்கப்பதான் இவருக்கு வந்து ஒரு பொண்ணு மேல லவ் வருது. அந்த பொண்ணும் ஒர்க் பண்றாங்க. அந்த எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கப்ப இவங்களை வந்து உடனே இந்தியாவுக்கு வர சொல்றாங்க. பிகாஸ் டாடா குரூப்ஸ் ரொம்பவே வந்து ஷேர்ல அடி வாங்கிட்டு இருக்க, அப்படிங்கிறனால நீ வந்து இந்த கம்பெனியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல வந்து இந்தியா சைனா வார் நடந்துட்டு இருக்கு, 1962. ஸோ இவரோட லவ்வரால இங்க வர முடியலனால லவ் அங்கேயே பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த இதுக்கடுத்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க அப்பா வந்து நீ போய் கம்பெனிக்கு போ அப்படின்னு சொன்னப்ப இவர் போயிட்டு ஒரு மேனேஜிங் போஸ்ட்டை எங்கேயுமே போல. இவர் போன ஒரு அப்ரண்டிஸ்டாக ஒரு 6 மாதம் வேலை பார்க்குறாரு. அதுக்கடுத்து ஒரு 1 இயருக்கு அடிமட்ட ஒரு லேபராக தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அண்ட் தென் இதுக்கப்புறம் இவர் வந்து சேர்பர்சனாக வந்து தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. இது டாடாவில் இருக்க பலருக்கும் பிடிக்கல. ஏன் அப்படின்னா, உனக்கு இந்த இண்டஸ்ட்ரி பற்றி ஒன்றுமே தெரியாது, நீ நேத்தி வந்த பையன் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காது படவே பேசியிருக்காங்க. அந்த இந்த டைமில் தான் டாடா குரூப்ஸ் ரொம்பவே அடி வாங்கிருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் பிராண்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பட் அது வந்து அந்த அளவுக்கு சக்சீட் ஆகல. அண்ட் இது காரணமா எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ இதை போயிட்டு ஃபோர்ட்டை வித்துடு இந்த பிராண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் டாடாக்கு அது பிடிக்கல. பட் இருந்தாலும் வேற எந்த ஒரு வழியுமே இல்லை நம்மளுக்கு, அப்படிங்கிறனால இதை விற்கிறதுக்காக ஒரு ஃபாரின் போறாரு. போயிட்டு அங்கே ஃபோர்ட்டை பேசுறப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னா நீ ஏன் இந்த பிசினஸ்க்கு வர, தெரியலன்னா உனக்கு என்ன வருமோ அதை போய் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்பவே ஒரு ஹாஸா பேசிட்டாங்க. இதனால டாடா அந்த டீலே பிரேக் பண்றாரு, திருப்பி வராரு, திருப்பி இண்டிகோவை சக்சீட் பண்றாரு. அண்ட் தென் இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல டாட்டாவோட அந்த லெவல் அப்படிங்கிறது நல்ல ஒரு ரேஞ்சுக்கு போகுது. அப்போ ஃபோர்ட்டோட லெவல் வந்து ரொம்பவே கீழே வந்துருச்சு. அப்போ ஃபோர்ட்டோட ஜாக்வார் அண்ட் ரோர் ரோவர் இந்த ரெண்டு பிராண்டையும் விற்க முன் வராங்க. அப்போ டாடா தான் அதை போய் வாங்குறாரு. அப்போ ரட்டன் டாடா வந்து அடிக்கடி சொல்ற விஷயம் உண்டு. அது என்ன அப்படின்னா, லைஃப் அப்படிங்கிறது அப் அண்ட் டவுன் போயிட்டே தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சு அப்படின்னா அது லைஃபே கிடையாது. இன்ஃபேக்ட் ECG மிஷின் கூட பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா போனப்ப நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம், அப் அண்ட் டவுன் இருக்கிறப்பதான் நம்ம உயிரோட இருப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் அதுக்கேற்ற போல எந்த ஒரு கம்பெனி வந்து இவரை வந்து ரொம்ப அடிமட்டமா பேசினாங்களோ அந்த கம்பெனியில ரெண்டு மிகப்பெரிய பிராண்ட்ஸ் இன்னைக்கு இவர் தான் அந்த கம்பெனியை வாழ வச்சுட்டு இருக்காரு.
அண்ட் தென் இதுக்கு அடுத்து இவருக்கு அட்வென்ச்சரஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். 2007 ஒரு ரெய்னி டைம்ல இவரோட லக்ஸரியஸ் கார் எடுத்துட்டு இவர் ஃபாஸ்டா ஒரு டிரைவ் போயிட்டுக்காரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா சரியான மழை. அப்ப ஒரு ஸ்கூட்டில ஒரு 4 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க சன் அண்ட் டாட்டர், இவங்க 4 பேரும் மழை நனைஞ்சிட்டே போறாங்க. அப்பதான் ரட்டன் டாட்டாக்கு தோணுது, நம்ம என்னதான் இவ்வளவு கார் பண்ணோம் அப்படின்னாலும் அதை வாங்குறவங்க ஒரு அப்பா மிடில் கிளாஸா இருக்காங்க, இல்லைன்னா அதோட மேல இருக்கதான் வாங்குறாங்க, இந்த அடிமட்டத்துல யாருமே வாங்க முடியாதா அப்படின்னு அவருக்கு பர்சனலா ரொம்ப அஃபர்ட் ஆகுது. அண்ட் இதனால அவர் என்ன பண்றாருன்னா மீடியட்ட 1 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு காரை தரப்போறேன் அப்படின்னு சொல்லி இவரு ப்ராமிஸ் பண்ணிடுறாரு. இவரு ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவரு இவரோட டாடா அண்ட் குரூப்ஸ் போய் பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாங்க, இவங்க ப்ராமிஸ் ரிட்டர்ன் வாங்கிடுங்க, அப்படி ஒன்னு நம்ம பண்ணவே முடியாது, நீங்க ஜோக் எடுக்கிறீங்களா, நீங்க ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா நிறையவே விமர்சனங்கள் வருது. பட் இருந்தாலும் ரட்டன் டாட்டா இது எதுவுமே எடுத்துக்கல. அவர் ஒரே குறிக்கோள், நான் வந்து இந்த கார் செஞ்சு தந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் இதுக்காக ஒர்க் பண்றாங்க, ஒர்க் பண்ணிட்டு நிறைய டிசைன் காட்டுறாங்க. ஆனா எந்த டிசைனும் சாட்டிஸ்ஃபை ஆகல, பிகாஸ் எல்லா டிசைன் என்ன பண்ணிருக்காங்கன்னா 1 லட்ச ரூபாய் கம்மி பண்றதுனால ஃபீச்சர்ஸையும் கம்மி பண்ணிருக்காங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1 லட்ச ரூபா நமக்கு கம்மியான காசா இருக்கலாம், பட் ஒரு லோயர் மிடில் கிளாஸ்க்கு இது ரொம்ப ஹையான ஒரு காஸ்ட் தான், அந்த அளவுக்கு காசு கொடுக்கவங்க நம்ம எல்லா ஃபீச்சர்ஸும் அந்த வண்டியில கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபைனலி 2007 இவங்க நானோ கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு லான்ச் பண்றாங்க. அது லான்ச் பண்ணி இது ஓரளவுக்கு நல்லா சக்சஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில மாசத்துக்கு அப்புறம் இந்த கார்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே ஒரு ஆப்பனர் கம்பெனி சொல்றாங்கன்னா இது ஒரு ஃபெயிலியர் மாடல், இது யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க எல்லாம் என்னதான் சொன்னாலும் இன்னைய வரைக்கும் ஒரு லோயர் மிடில் கிளாஸ்க்கு ஒரு பெஸ்ட் கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானோ தான், அதை யாராலையும் மறுக்க முடியாது. அண்ட் எல்லாமே நல்லா போயிட்டுக்கப்ப 2012 இவர் அந்த சேர்மன் பொசிஷன்ல இருந்து வெளில வராரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் இன்னைய வரைக்கும் மேரேஜ் பண்ணதே கிடையாது, பிகாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் லவ் ஒரு ஃபெயிலியரோ சக்சஸோ, பட் அது அதோட லைஃப்லயே நான் வாழ்ந்துட்டுக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவரு 2012 இதை விட்டு வெளில வந்ததுக்கு பிறகு அதோ சேர் பர்சனா ஒரு தூரத்து சொந்தத்துலயும் ஒருத்தர் இருக்கிறாரு. பட் அவர் மேல நிறைய கேசஸ் அவர் பிடிக்கல அப்படிங்கறனால அவரை மாத்திட்டு இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவர் தான் அதோட சேர் பர்சனா இருக்கிறாரு. இதுதான் வந்து டாட்டாவோட ஒரு வரலாற்றுலயே முத முதலா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இல்ல டாட்டாவோட பரம்பரையா வராத ஒருத்தரை தூக்கி சேர் பர்சனா வச்சது ரட்டன் டாட்டா தான். அண்ட் ரட்டன் டாட்டா பொறுத்த வரைக்கும் மணி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், பட் நமக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் ரொம்பவே நம்பினாரு. அண்ட் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் எதையுமே சரியா செய்ய விரும்பல, பட் நான் செஞ்சதை சரியாக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரட்டன் டாட்டா அவரோட மொத்த ப்ராஃபிட்ல 66% ட்ரஸ்ட்டுக்காக தருவாரு, அண்ட் சோசியல் இஷ்யூஸ்க்காக அமௌண்ட் கொடுப்பாரு. இது போல இன்னைய வரைக்கும் எந்த ஒரு கம்பெனியுமே பண்ணதே இல்லை. அண்ட் இதுக்காக அவர் பத்மபூஷன் அது பத்ம விபூஷன் சொல்லிட்டு 2 மிகப்பெரிய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு தோலா மூவில பார்த்த போல. இன்ஃபேக்ட் இவர் ரட்டன் டாட்டாவோட ஒட்டு மொத்த லைஃப் ஹிஸ்டரி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தோலா படத்துல பார்த்த நாகார்ஜுன் கேரக்டர் எந்த அளவுக்கோ அதே போல தான் இருக்காங்க. இப்பெல்லாம் ஒரு பிசினஸ் மேன் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம், பட் அது போல தான் ரட்டன் டாட்டா இன்னைய வரைக்கும் இருக்காரு. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் கைஸ். இதே போல ஏதாச்சும் ஒரு டாபிக் நான் பேசினீங்கன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் புது வீடியோ பார்க்கலாம். அதுக்கும் சைனிங் ஆஃப், தயா.